இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். அதில் பேஜ் நம்பர் 90 எடுத்துக்கோங்க. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து வள்ளி வாக்ஸ் அலாங் த ஃபார்ம். வாட் டஸ் ஷீ சீ தர் டிக் தெம். அதாவது இந்த லெசன் இருக்குல்ல, இந்த லெசனில் வள்ளி வந்து வர வழியில் எதெல்லாம் பார்க்குறா அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, எது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டில் ஃப்ளவர், இதை நம்ம பார்த்தோமா வள்ளியில், வள்ளி வந்து பார்த்தாங்களா, அடுத்து கேரட்டை பார்த்தாங்க, அடுத்து ட்ரீ பார்த்தாங்க, இது ரெண்டும் வந்து பார்க்கலனால பார்த்ததை மட்டும் டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் அண்ட் டிக். இங்கே ஆப்பிள் கொடுத்துருக்குல்ல, அதை வந்து கவுண்ட் பண்ணணும் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கவுண்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்குல எதுவோ அதை டிக் பண்ணணும். கவுண்ட் பண்ணுங்கள், 1, 2, 3. எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது? 3 ஆப்பிள்ஸ் இருக்குது, அதனால் 3ங்கிறத டிக் போட்டிருக்கேன். அடுத்து இந்த பேர்டு வந்து எத்தனை இருக்குது? 1 தான் இருக்கிறதுனால 1ங்கிறத டிக் பண்ணணும். இங்கே ரோஸ் எத்தனை இருக்குது? 1, 2 ரோஸ் இருக்குது, ஸோ 2ங்கிறத டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து லிசன் திங்க் அண்ட் சே, அதாவது கொஸ்டினை லிசன் பண்ணி திங்க் பண்ணி அண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டூ யூ ஹாவ் எ பெட், அதாவது உனக்கு பெட்டு இருக்கா, இருந்துச்சுன்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ போடுங்க, நான் வந்து எஸ் போட்டிருக்கேன். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் பெட்ஸ் நேம், உன்னோட பெட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட பெட்டோட நேம் வந்து பப்பி, அதனால் நான் பப்பின்னு எழுதியிருக்கேன். உங்களோட பெட் நேம் வந்து வேறு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எழுதிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, வாட் டஸ் இட் ஈட், அதாவது அந்த பெட்டு வந்து என்ன சாப்பிடும். என்னோட பெட்டு வந்து மீட் தான் வந்து என்னோட பெட்டு வந்து சாப்பிடும். மீட்டாக என்ன தெரியுமா, கறி, அந்த இது அந்த இது தான் சாப்பிடும், அதனால நான் அதை எழுதியிருக்கேன். உங்களோட பெட்டு வந்து என்ன சாப்பிடுமோ அந்த நேமை எழுதுங்க. ஃபோர்த் கொஸ்டின், ஹவு டு யூ ப்ளே வித் இட், அது கூட எப்படி விளையாடுவ அப்படின்னு, ஏன்னா வந்து அது கூட ஜம்ப் பண்ணி, அதுவும் என் கூட ஜம்ப் பண்ணி விளையாடும், அதனால் ஜம்ப்னு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், சர்க்கிள் தான் ஆடுவேன். கொடுத்துருக்கிற படத்தில் எது வந்து வித்தியாசமாக இருக்கோ அதை வந்து சர்க்கிள் பண்ணும். இதில் மட்டும்தான் இங்கே வந்து ரெண்டே ரெண்டு டாட்ஸ் வச்சுருக்கு பாருங்களேன், மீதி எல்லாத்துலேயும் நிறையா டாட்ஸ் வச்சுருக்கோம், அதனால் இது தான் வித்தியாசமாக இருக்கிறதுனால அதை சர்க்கிள் பண்ணிப்பேன். இங்கே கொடுத்துருக்கிறதுல எல்லாத்துலேயும் உள்ளே வந்து இந்த இது பீன்ஸ் மாதிரி இருக்குது, இதில் மட்டும்தான் க்ளோஸ் ஆகிருக்கு, இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு, எல்லாத்துலேயும் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறத காட்டுறாங்க, இதில் மட்டும்தான் காட்டுறதுனால அதுதான் வித்தியாசமாக இருக்கிறனால அதை சர்க்கிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 91 எடுத்துக்கோங்க. லெட்டர் சே, லிசன் டு த சவுண்ட் அண்ட் ரிப்பீட், சவுண்டை லிசன் பண்ணி அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் என்னது, ஏ, இது வந்து ஸ்மால் ஏ, ஓகேவா. அடுத்து டி, ஸ்மால் டி, இது வந்து ஸ்மால் பி, இது வந்து என்னது ஸ்மால் என், இதை லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சவுண்டை அஸ்யூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், ஓகேவா. நெக்ஸ்ட்டு லிசன் அண்ட் சே, ஏ ஆசின், இது வந்து ஆண்ட்டு ஆப்பிள், இது என்னது அக்ஸ், ஏ ஆசின் ஆண்ட்டு, ஏ ஆசின் ஆப்பிள், ஏ ஆசின் அக்ஸ், அக்ஸ்னா அப்படின்னா கோடாரி. அடுத்து டி ஆசின் அதை பார்க்க போகிறோம். டி, இது வந்து டாப், இது வந்து டேப், இது வந்து டென்ட், டென்ட்னா வந்து கூடாரம், டாப் அப்படின்னா பம்பரம், இது வந்து தண்ணி பைப்பில் வரும்ல டேப், அதுதான் வந்து டேப், ஓகேவா. அடுத்து பி ஆசின் பார்ப்போம், இது வந்து என்னது பென், பென்னை நம்ம எழுதுவோம்ல அது. அடுத்து பி ஆசின் வந்து இது என்னது பாட், பாட்னா என்னது பானை, சரியா. அடுத்து பேன், ஃப்ரை பண்ணதுக்கு யூஸ் ஆகும்ல அதுதான் இது பேன். என் ஆசின் நட்டு, நட்டு இந்த இது நட் திருவுறதுக்கெலாம் யூஸ் ஆகும்ல எல்லாத்துலேயும் நட்டு, இது வந்து நெஸ்ட்டு, இது வந்து தான் நெட்டு வலை, ஓகேவா. அடுத்து ரெண்டு சே, ஏ லெட்டரையும் என் லெட்டரையும் சேர்த்தா ஆன், ஏ லெட்டரையும் டி லெட்டரையும் சேர்த்தா அட்டு, ஏடி அட்டு. அடுத்து பிஏஎன்னா பேனு, டிஏன்னா டேனு, சரியா. அடுத்து டிஏபி டேப், அடுத்து என்ஏபி நேப், அடுத்து பிஏடினா பேட், என் ஏஎன்டினா ஆண்ட். அடுத்து பேஜ் நம்பர் 92 எடுத்துக்கோங்க. அதில் ரீட் அலவுடு, இட் இஸ் ஆன் ஆண்ட், ஆண்ட்னா என்னது எறும்பு, இட் இஸ் அன் ஆண்ட், சரியா. இது என்னது, இட் இஸ் ஏ டேப், இட் இஸ் ஏ டேப், டேப்னு என்ன சொன்னேன், குழாயின்னு சொன்னா. அடுத்து இது என்னது,
இதென்ன பேசணும் பான்னு சொன்னனா இட் இஸ் ஏ பான் இது வந்து பான் அப்படினு சொல்றாங்க அடுத்து இது என்னது பாட் இட் இஸ் ஏ பாட் பாட்னா பானை அந்த மாதிரி லவுடா படிக்கணும் சரியா அடுத்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஹெல்ப் தி பேர்ட் ரீச் இட்ஸ் நெஸ்ட் அதாவது இதோட கூடுக்கு போகிறதுக்கு நம்ம வழி வந்து சொல்லணும்னு சொல்றாங்க ஃபாலோ அண்ட் கலர் ஏ சவுண்ட் வேர்ட்ஸ் ஏ சவுண்ட் வேர்டுக்கெலாம் நம்ம கலர் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்போ தான் அந்த பேர்டு வந்து அந்த லைன் அந்த வழியாக அது போ அதோட நெஸ்ட்டுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பேன் ஏ சவுண்ட் இது வருது டேன் இது ஏ சவுண்ட் வருது மேப் அப்போ டேப்பு அடுத்து ஆண்ட்டு டேன் இதெல்லாம் வந்து இந்த லைன்லாம் போகுதில்ல நான் வந்து போட்டிருக்கேன் லைன் வந்து போட்டிருக்கேன் இந்த வழியாக இதெல்லாமே ஏ சவுண்ட் உள்ளது இந்த வழியாக போகணும் இதுக்கெலாம் நீங்கள் கலர் பண்ணுங்கள் கோடு வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் இதுக்கு கலர் இதுக்கு கலர்லாம் பண்ணி கலர் மட்டும் பண்ணி இந்த வே வழியாக போகுது இப்படி போய் இப்படி வந்து இப்படி மேலே ஏறி இப்படி வந்து இப்படி இப்படி போய் நெஸ்ட்டை அடையுது சரியா இதெல்லாமே ஏ சவுண்ட் உள்ளது அதுக்கு நீங்கள் கலர் பண்ணுங்கள் ஓகேவா சே அலவுட் அண்ட் ஹேட் எ நேப் ஆன் தி டாப் Tap, 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 and had a nap on the pan, 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 pan. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? And had a nap on the tap, 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 tap. எலும்பு என்ன பண்ணது? எங்கே இருக்கு? டாப்க்கு மேலே உட்காந்து இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே எங்கே உட்காந்துருக்கு எலும்பு? And had a nap on the pan. பேன் 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 பேன்னா என்னது பேன்னா இந்த தவா மாதிரி இருக்குல்ல இது இந்த பேர் தான் பேன் அடுத்து டேப் அப்படின்னா இது குழாய் இதுதான் டேப் அது மேலே ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கு அடுத்து இங்கே எங்கே உட்காந்துருக்கு பேனில் உட்காந்துருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 93 பார்ப்போமா லிசன் அண்ட் சே ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா என்ன தெரியுமா உன்னோட நேம் என்ன உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை நீங்கள் சொல்லணும் இங்கே வந்து உங்கள் நேம் எதுவோ அதை இங்கே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் வள்ளிஸ் பெட் வள்ளியோட பெட்டு எது சிட்டு தானே வள்ளியோட பெட்டு அதை சிட்டுன்னு எழுதணும் CHITTU சிட்டு அடுத்து விச் ஃப்ளவர் டூ வள்ளி அண்டு சிட்டு சி வள்ளியும் சிட்டுவும் எந்த ஃப்ளவரை பார்த்தாங்க அந்த ஃப்ளவர் நேம் என்ன டெய்ஸி டெய்ஸி தான் அந்த ஃப்ளவர் டெய்ஸி ஸ்பெல்லிங் என்ன DAISY டெய்ஸி ஓகேவா அதை ரைட் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே வந்து ரீட் அலவுட் ஆண்ட் ஆண்ட்டு ஆன் ஆண்ட் அப்படின்னு சொல்லணும் இட் ஈஸ் அண்ட் ஆண்ட் அடுத்து பேன் எப்படி சொன்னோம் ஏ பேன் இட் ஈஸ் ஏ பேன் அப்படின்னு சொல்லணும் லுக் அண்ட் மேட்ச் அதாவது இந்த இமேஜை பார்த்துட்டு அதை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க இங்கே வந்து கேர்ள் கேர்ள்னால் இங்கே யார் கொடுத்துருக்காங்க இது தானே கேர்ள் அதனால அதுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபேன் ஃபேன் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ ஃபேனுக்கு மேட்ச் பண்ணுங்க அடுத்து ஸ்டூல் இதில் ஸ்டூல் எங்கே இருக்குது இதோ இங்கே இருக்குது பாருங்களேன் ஸ்டூல் அதை மேட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் புக்கு இது தானே புக்கு அப்போ அதை மேட்ச் பண்ணுங்க அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட்டு டிக் த ரைட் ஒன் இங்கே மேங்கோ வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க கவுண்ட் பண்ணுங்க 1, 2, 3 மேங்கோஸ் இருக்குது ஸோ இதுதான் 3 அதை டிக் பண்ணணும் இங்கே வந்து ட்ரீ எத்தனை இருக்குது ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதனால 1 டிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு எத்தனை புக் இருக்கு 1, 2 புக்ஸ் இருக்கிறதுனால 2 டிக் பண்ணணும் அடுத்து ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர் மிஸ் ஆன லெட்டர்ஸை வந்து எழுதணும் ஃபஸ்ட்டு ஏ இருக்கா ஏ கடுத்து என்ன வரும் பி பி கடுத்து சி இங்கே கொடுத்துருக்காங்க சி கடுத்து என்ன வரும் டி டி கடுத்து இ அப்புறம் எஃப் வருமா ஜி ஹெச் ஐ ஓகேவா மீதியில் ஏட்லேருந்து இசட் வரையும் நீங்கள் சொல்லி பாருங்கள் வீட்டில் ரைட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்